வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் யுவர் ஜவஹர். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்டை நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த வேக்சினேஷன் இஸ் பிகமிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எவ்ரி டே சம் நியூஸ் இஸ் கம்மிங் அப். இந்த வேக்சினேஷன் நம்ம இந்தியாவில் எல்லாருக்குமே கிடைக்குமா, கடையில் இருக்கிற கடைசியில் இருக்கின்ற ஏழை மனிதனுக்கு கிடைக்குமா அப்படிங்கிற கேள்வி உங்களைப் போல இளைஞர்களுக்கும் என்னை போன்ற வயதானவர்களுக்கும் இயல்பாக இருந்து கொண்டிருக்குது. என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ எல்லா கண்ட்ரியுமே அவங்கவுங்களுக்கு தேவையான வேக்சினை அவங்க ஸ்டோர் பண்ணவோ அல்லது முன்னாடியே வந்து பிளாக் பண்ணி வச்சுக்கிறதுல பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி சூழலில் யூஎஸ்ஏ, யூகே, ஜப்பான் உட்பட எல்லா நாடுகளுமே சில இடங்களில் பார்க்கும்போது அவங்களுக்கு தேவையானதை விட அதிகமாக அவங்க பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. போது இந்தியா போன்ற ஏழை நாடுகளுக்கு கிடைக்காமலே அல்லது வளர்கின்ற நாடுகள் கிடைக்காமலே போயிடுவதற்குரிய வாய்ப்புகள் உண்டு. அதனால தான் என்ன ஆயிடுச்சுன்னா, இட் இஸ் இஸ் கால்டு வேக்சின் நேஷனலிசம் அப்படிங்கிறாங்க. வாட் இஸ் திஸ் வேக்சின் நேஷனலிசம் அப்படின்னா, நத்திங். ஒரு வேக்சின் வந்து என் கண்ட்ரி மக்களுக்கு தான் உண்டு, அடுத்த மக்களுக்கு கிடையாது அப்படிங்கிறதோ, என் மக்களுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுப்பேன் அல்லது சீப்பாக கொடுப்பேன், எல்லாம் முடிச்சிட்ட பிறகு உங்கள் கண்ட்ரிக்கு பின்னாடி கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, இது வந்து ஒரு நியாயம் இல்லை. பிகாஸ் இந்த பேண்டமிக் பீரியடில், பெருந்தொற்று பீரியடில், உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் தான் பாதிக்கப்பட்டாங்க, எல்லா மக்களும் பாதிக்கப்பட்டாங்க. அதனால் இது தனிக்கட்ட ஒரு கண்ட்ரியுடைய பிரச்சனை இல்லை, உலக பிரச்சனை. அப்படி இருக்கும்போது அந்த அளவுக்கு தான் பண்ணணும். அதுக்காக தான் என்ன பண்ணாங்கன்னா, டபிள்யூஹெச்ஓ மூலமா காவி அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தினாங்க. அதாவது குளோபல் வேக்சினேஷன் ஃபார் குளோபல் அலையன்ஸ் ஃபார் வேக்சினேஷன் இனிஷியேட்டிவ் அப்படின்னு. இந்தியாவும் 10 மில்லியன் யூஎஸ் டாலர் அதுக்கு பணம் கட்டியிருக்காங்க. அவங்க கோவேக்ஸ் அப்படிங்கிற முறையில் இந்த மருந்துகளை சீப்பாக ப்ரொக்யூர் பண்ணி எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. பட் டபிள்யூஹெச்ஓடைய இந்த அமைப்பை, இந்த இதுவை வந்து நம்ம அந்த அளவுக்கு ஏற்றுக்க முடியாது. ஏன்னா பின்னாடி என்ன காரணத்தால் செய்ய முடியலன்னு ஒரு சொல்லிவிட்டு அவங்க நடந்துருவாங்க. அது நமக்கு பிரச்சனை இல்லை. இந்தியாவுக்கு இதை கொடுத்தே ஆகப்பட வேண்டும். அப்படின்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். இதில் வந்து என்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். ஒரு ஒரு மருந்து கம்பெனி யார் வந்து ஒரு ப்ராடக்ட் பண்ணுறாங்களோ, தே புட் குவைட் லாட் ஆஃப் ஆர்என்டி, ரிசர்ச் அண்டு டெவலப்மெண்ட். அதுக்கு பண்ணக்கூடிய பணத்தை அவங்க திருப்பி எடுக்க வேண்டிய சூழலுக்காக அவங்க பண்ண உடனே என்ன பண்ணுவாங்க, இந்த மருந்து காப்புரிமை அப்படின்னு சொல்லக்கூடிய பேட்டன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிடுவாங்க. பேட்டன்ட் பண்ண 5 வருடம், 10 வருடம், 20 வருடம் அப்படின்னு போடும்போது அந்த வருடத்துக்கு வேறு யாருமே மேனுஃபேக்சர் பண்ண முடியாது, இவங்க மட்டும்தான் பண்ண முடியும். ப்ரைஸிங்கை இவங்க தான் டிசைட் பண்ண முடியும். அப்படி ஒரு ப்ரைஸிங் இவங்க டிசைட் பண்ணுறாங்கன்னா, வேறு யாராவது மேனுஃபேக்சர் பண்ணால் தேர் பி ட்ராக் டு த கோர்ட். கோர்ட்டில் வந்து அவங்கள பனிஷ் பண்ணி அவங்க திரும்பி பணத்தை செலுத்த வேண்டிய சூழ்நிலை வரும். இதுதான் இன்றைக்கு இருக்கிற சூழல். ஆனால் இதே நேரத்தில் டபிள்யூஹெச்ஓ அப்படின்னு, இதே நேரத்தில் டபிள்யூடிஓ அப்படிங்கிற உலக வர்த்தக மையம், இது போன்ற ஒரு சூழல் ஏற்படும்போது இதுக்காக ட்ரிப்ஸ்னு ஒன்று வச்சுருக்காங்க. அதாவது ட்ரேட் ரிலேட்டட் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அப்படிங்கிறது. இந்த ட்ரிப்ஸில் ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது. இந்த டபிள்யூடிஓனுடைய இதில் வந்து தெர் இஸ் அ ப்ரொவிஷன், வாட் இஸ் நோன் அஸ் அ கம்பல்சரி லைசன்சிங். வாட் இஸ் திஸ் கம்பல்சரி லைசன்சிங்? ஒரு கண்ட்ரி இது மாதிரி ஒரு விஷயத்தில் மனிதாபிமானத்தோட தன்னுடைய மக்களுக்கெல்லாம் வந்து இதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை சேர்க்க முடியாவிட்டால், மற்ற கண்ட்ரிகள் கொடுக்கல அப்படின்னு சொல்லும்போது, திஸ் கேன் வயலேட், இட் கேன் கிவ் ஒன்லி த கம்பெனி கேன், ஒன்லி தி கண்ட்ரி கேன் டூ, ஒன்லி தி கவர்மெண்ட் கேன் டூ. வாட் இட் கேன் டூ இஸ், அதை அப்படியே எடுத்து ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் கொடுத்து, இந்த மருந்து தான் விற்கிறாங்க, இதை கொண்டு வந்துட்டேன், இதை வந்து எடுத்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணுங்கள். வாட் இஸ் திஸ் ரிவர்ஸ் இன்ஜினியரிங்? முன்னாடி ஏற்கனவே பண்ணியிருப்போம்ல, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணியிருப்போம். கடைசி ஸ்டெப்பு 100 ஸ்டெப் இருக்குன்னா 100வது ஸ்டெப்பு எழுதி வச்சிட்டோம்னா 1வது ஸ்டெப் வரைக்கும்னா அப்படியே ரிவர்ஸ் பண்ணிங்கன்னா அந்த மருந்தை நீங்கள் தயார் பண்ணிடுவீங்க. இதுதான் ரிவர்ஸ் இன்ஜினியரிங். எப்படி நிறைய பேர் இது தெரியாமலே பண்ணிட்டு தான் இருக்காங்க பல இடத்துல, இந்த ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணுவோம், அந்த மருந்தை நாமளே தயார் பண்ணிட முடியும். இது செய்ய முடியுமா? இதுக்கு முன்னுதாரணம் இருக்கானா? இருக்குது. 2012 பாயர் அப்படிங்கிற ஜெர்மன் கம்பெனி இது போன்ற கிட்னிக்கும் கேன்சருக்கும் முறையாக ஒரு மருந்தை கண்டுபிடிச்சு கொடுக்கல. 100 ரூபா அந்த விலை இந்தியாவுக்கு வருது. என்ன பண்ண முடியும்? அப்போ நம்மெல்லாம் வந்து சஃபர் பண்ண முடியுமா அப்படின்போது, கவர்மெண்ட் டுக் எ டிசிஷன். இந்த கம்பல்சரி லைசன்சிங் அப்படிங்கிறத ஹைதராபாத் பேஸ்டு நாட்கோ ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு கம்பெனி கொடுத்தாங்க. அவங்க ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி அந்த ப்ராடக்ட்டுக்கு வேற ஒரு பேர் வச்சு விற்றாங்க, 3 ரூபாய். ஆக 100 ரூபாய்க்கு கொடுக்கக்கூடிய மருந்தை 3 ரூபாய்க்கு கொடுக்க முடிஞ்சுன்னா 97% அதில் குறைஞ்சிருக்கு. அதே போல தான் இன்றைய சூழலில் இந்தியா வந்து கண்டிப்பாக இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது அதை செய்தாகணும். ரைட், இன்னொன்று பண்ணலாம். அடுத்தது வந்து அப்படி பண்ணிட்டு பிறகு கூட விலையை வந்து எல்லாருக்குமே ஃப்ரீயாக பண்ணணும் அப்படின்னு சொன்னால் தேவையில்லை. அப்போ எல்லாருக்குமே ஃப்ரீயாக பண்ணணும் தேவையில்லைன்னா, வசதியானவர்கள் யாருக்கு முடியுமோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டு ஹெல்ப் அதர்ஸ் அப்படிங்கிறது இந்தியா ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்கணும். எப்படி கொடுக்க முடியும்? I will take injection for, I will buy three
டேக் ஒன் அண்ட் டூ கிவ் டு டூ டு அதர்ஸ். அப்படின்னா 30 கோடி பேர் அதை மாதிரி வந்து நான் போட்டுக்கிறேன், இன்னும் 2 பேருக்கு ஃப்ரீயாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் 30 கோடி பேர் கட்டினாங்கன்னா 100 கோடி பேருக்கு வந்து மிக எளிதாக போய் சேர்ந்து விடும். நம்ம கோவிட் வாரியர்ஸ், உலகத்தில் இருக்கிற கோவிட் வாரியர்ஸ், மெடிக்கல் ஒர்க்கர்ஸ், டாக்டர்ஸ், சானிட்டரி ஒர்க்கர்ஸ், போலீஸ்மேன், வி கனாட் ஃபர்கெட் தம். இந்த கண்ட்ரியில் அவங்க இருந்தாலும் அவர்களுக்கு முதல்ல எல்லாருக்குமே இரஸ்பெக்டிவ் ஆஃப் த நேஷனாலிட்டி அவங்களுக்கு கொடுக்கப்பட்டே ஆக வேண்டும். தட் இஸ் த ரெஸ்பெக்ட் த ஹியூமன் பீயிங் கிவ்ஸ் டு பீப்புள் ஹூ ஒர்க் ஃபார் அதர்ஸ். இதை வந்து நம்ம மறந்துட முடியாது. அந்த ஒரு சூழலில் நம்ம பண்ணும்போது நிச்சயமாக இந்தியாவில் எல்லாருக்குமே வந்து வேக்சின் போடப்பட்டுவிடும். சரி, நீங்கள் வந்து இந்த புவர் பீப்புளுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம அடுத்தவங்க ஹெல்ப் பண்ணுவோங்கிறீங்களா, இது ஏதாவது பேசி தருக்காங்கன்னா எஸ். இந்த வியாதியை கொண்டு வந்தது யாரு? ஸ்லம்ல வாழ்கிறவங்களோ சாதாரணமாக கீழே ஒர்க் பண்ணவங்களோ கிடையாது. வசதியானவர்கள் வெளியூர் பயணம் செய்கின்றவர்கள் தான் சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் யூகேவுக்கும் ஜப்பானுக்கும் போய் இதை கொண்டு வந்து மற்றவங்களுக்கு கொடுத்து விட்டாங்க. இதுதான் வந்து உண்மையானது, யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. அத்தகைய சூழ்நிலை இது போன்ற ஒரு அமைப்பை நம்ம ஏற்படுத்தணும்னா நிச்சயமாக வேக்சினேஷன் வில் பி அவைலபிள் ஃபார் எவ்ரிபடி. லெட் அஸ் நாட் ஃபர்கெட் பேட்டன்ட், கம்பல்சரி லைசன்சிங், ரிவர்ஸ் என்ஜினியரிங் and universal distribution to everybody. Friends, I think you will enjoy it. Share it with others. இது போன்ற உணர்வுகள் எல்லாருக்கும் ஏற்படணும். Kindly share with all the people. எவ்வளோ பேர் முடியுமோ அவ்வளோ பேர் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க கிட்டத்தட்ட 25 வயது உட்பட்டவர்கள் 70% பார்க்குறாங்க. நீங்கள் தான் யங்ஸ்டர்ஸ், யூ ஆர் தி பீப்புள் பில்லர்ஸ் ஆஃப் திஸ் கண்ட்ரி. ப்ளீஸ் ஷேர் இட் வித் அதர்ஸ் அண்ட் தேங்க்யூ டில் ஐ மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பபாய்.